அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ என்ன பார்க்கலாம் கேட்டிங்கன்னா, ஒரு ஃபென்டாஸ்டிக் ரிலேஷன்ஸ் நம்ம என்ன செய்வோம், லெட் அஸ் எக்ஸாமின் என்னன்னு பாருங்கள். எஸ்டாப்ளிஷ் தி ஃபாலோயிங் வெக்டார் இன்இக்வாலிட்டிஸ், இதெல்லாமே வெக்டார்ஸ், இன்இக்வாலிட்டிஸ் ஜியோமெட்ரிக்கலி ஆர் அதர்வைஸ். இந்த கீழே இருக்கக்கூடிய வெக்டார் ரிலேஷன்ஸ் எல்லாமே வந்து ஜியோமெட்ரிக்கலாகவோ அல்லது வேறு ஏதேனும் வழியிலோ நிறுவிங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க. தென் அப்புறம் வென் தி ஈக்வாலிட்டி சைன் அபவ் அப்ளை, இதில் வந்து லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தன் ஈக்குவல்ன்றிருக்கு, எப்போ ஈக்குவல் டு அப்ளை ஆகும் இது கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதை நம்ம என்ன செய்வோம், லெட் அஸ் ட்ரை டு எக்ஸாமின், சரிங்களா. ஸோ இதை எக்ஸாமின் பண்ணுறது நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த ஏ வெக்டார் பி வெக்டார் சமேஷன் ஆஃப் தீஸ் டூ திங்ஸ் எல்லாம் நம்ம என்ன செய்வோம், டயக்ராமாக ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ஓஏங்கிறது ரெப்ரசன்ட்ஸ் ஏ வெக்டார், ஏபி ரெப்ரசன்ட்ஸ் பி வெக்டார். நீங்கள் ரெண்டே சம்மப் பண்ணிங்கன்னா கிடைக்கிறது ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார். ஸோ அதனுடைய மாடுலஸ் நேச்சுரலாக இட் இஸ் ஓபி, ரைட். அதே மாதிரி இன்னொன்று ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார்ன்றிருக்கு. ஸோ என்ன பண்ணிக்கிறேன், பி வெக்டாரை சப்ட்ராக்ட் பண்ண ரொம்ப சிம்பிள், திஸ் இஸ் பி வெக்டார், திஸ் இஸ் மைனஸ் பி வெக்டார், திஸ் இஸ் மைனஸ் பி வெக்டார். ஸோ நீங்கள் ரெண்டையும் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார், ஏ வெக்டார் ப்ளஸ் மைனஸ் பி வெக்டார், தட் இஸ் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார், தட் இஸ் ரெப்ரசன்டட் பை ஓசி, சரிங்களா. சிம்பிளாக நம்ம என்ன சொல்லலாம் கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் ஓபி, இந்த ஓபி கண்டிப்பாக இந்த ஓஏ ப்ளஸ் ஏபி விட சின்னதாக தான் இருக்க முடியும், எழுதியிருக்கேன். ஓபி ஷுட் பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு திஸ் ஓஏ ப்ளஸ் ஏபி, சரிங்களா. இது சாதாரண ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய லா, உங்களுக்கு தெரியும். இது ரெண்டையும் கூட்டினா இதோட கண்டிப்பாக பெருசாக இருக்கும் இல்லைங்களா, எனக்கு கொஞ்சம் தள்ளினாவே கூடிரும், லைட்டாக தள்ளி பாருங்கள், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட், சரிங்களா. ஸோ திஸ் ஓஏ ப்ளஸ் ஏபி இஸ் ஹையர் தென் திஸ் ஏ ப்ளஸ் பி, தட் இஸ் ஓபி. அத்தை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஓபி இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஓஏ ப்ளஸ் ஏபின்னு போட்டிருக்கோம். நவ் வாட் இஸ் ஓபி, ஓபி இஸ் திஸ் திங், திஸ் இஸ் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார். ஸோ ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டாருடைய மாடுலஸ், ஸோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஓஏ இஸ் ஏ வெக்டார் அதனுடைய மாடுலஸ் ப்ளஸ் ஏபி, ஏபிங்கிறது இட் இஸ் பி வெக்டார் இஸ் அ மாடுலஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் இந்த ஃபார்மில் வெக்டோரியலாக ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, சரிங்களா. ஸோ இப்போ அடுத்து பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஐடியா புரிய ஆரம்பிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து பாருங்கள், அடுத்த கான்செப்ட் என்ன சொல்லியிருக்கேன் கேட்டிங்கன்னா, ஓபி ரைட் டெஃபினட்டாக எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா, இந்த ஏ வெக்டார் ஓஏ மைனஸ் ஏபியை விட அது பெருசாக தான் இருக்கும், ரைட். ஓஏ மைனஸ் ஏபி, இந்த ஓஏயில் இது வெக்டார் இல்லை, சாதாரணமாக ஓஏலேருந்து ஏபியை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட கண்டிப்பாக எது பெருசாக தான் இருக்கும், இந்த ஓபி பெருசாக தான் இருக்கும், அதான் போட்டிருக்கேன். ஓபி இஸ் கிரேட்டர் தேன் ஓஏ மைனஸ் ஏபி. இப்போ இதெல்லாம் வெக்டோரியல் எழுதுங்க, வாட் இஸ் ஓபி, ஓபி இஸ் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டாருடைய மாடுலஸ், ஸோ திஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஓஏ இஸ் ஏ வெக்டாருடைய மாடுலஸ் மைனஸ் ஏபி, ஏபி திஸ் இஸ் ஏபி, ஸோ இது வந்து பி வெக்டாருடைய மாடுலஸ். ஸோ சச் இஸ் தி அண்டர்ஸ்டாண்டிங். அதே மாதிரி இப்போ இது நீங்கள் பாருங்கள், சிம்பிள் திஸ் கேன் பி அண்டர்ஸ்டுட். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் ஓசி, ரைட். நான் என்ன எழுதியிருக்கேன்னா, இந்த ட்ரையாங்கிள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஓசி இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு திஸ் இஸ் ஓசி இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஓஏ ப்ளஸ் ஏசி, அதை போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் நான், இது அப்படியே வெக்டோரியல் ஃபார்ம் எழுத போகிறேன். நீங்களே யூ ஆல்சோ என் கூட சேர்ந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஆழமாக புரியும். வாட் இஸ் ஓசி, ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டாருடைய மாடுலஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஓஏ ஏ வெக்டாருடைய மாடுலஸ் ஏசி ப்ளஸ் பி வெக்டாருடைய மாடுலஸ். அதே மாதிரி நம்ம என்ன சொல்லலாம் கேட்டிங்கன்னா, ஓசி டெஃபினட்டாக இஸ் ஹையர் தென் திஸ் ஓஏ மைனஸ் ஏசி, சரிங்களா. இப்போ அதெல்லாம் அப்படியே சொல்லுங்கள், வாட் இஸ் ஓசி, ஓசி இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டாருடைய மாடுலஸ் இஸ் டெஃபினெட்லி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஓஏ ஏ வெக்டாருடைய மாடுலஸ் மைனஸ் ஏசி, ஸோ பி வெக்டாருடைய மாடுலஸ். ஸோ சச் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வென் டஸ் தி ஈக்வாலிட்டி சைன் அப்ளை ஆகும், ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிடுவோம், அந்த மற்ற விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கலாம், ரைட். இப்போ இதை எடுத்துக்கிடுவோமே, இதில் என்ன கேட்குறாங்கன்னா, எந்த இடத்துல லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னு சொல்கிறீங்களே, எப்பப்போ ஈக்குவல் ஆகும்,
அப்படினு கேட்டிருக்காங்க எப்ப ஈக்குவல் ஆகும் தட் இஸ் இந்த OAV AB யும் கூட்டினா OB வரணும்னா எப்ப இருக்கும் எப்ப இருக்கும் கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் இந்த OA வும் AB யும் AB இப்படி இருக்கணும் ஷுட் கம் அப்ப என்னன்னா OA க்கும் AB க்கும் உள்ள ஆங்கிள் 0 வந்தா இந்த ஈக்குவல் சைன் வர்க் ஆகும் OA க்கும் AB க்கும் உள்ள ஆங்கிள் எவ்வளவு வந்துச்சுனா 0 வந்துச்சுனா ரைட் அதே மாதிரி இது எப்ப ஈக்குவல் ஆகும் தட் இஸ் ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் வந்து எப்ப ஈக்குவல் ஆகுது ஏ கு மைனஸ் பி அப்படின்னு என்ன அர்த்தம் இந்த பி இப்படி வரணும் இப்படி நிற்கணும் தென் திஸ் பிகம்ஸ் ஓபி இல்லைங்களா அப்போ இது எப்போ ட்ரூவாக இருக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் எப்போ ட்ரூவாக இருக்கும் கேட்டிங்கன்னா ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் 180 டிகிரியாக இருந்துச்சுன்னா 180 டிகிரியாக இருந்துச்சுன்னா அப்போ இந்த செகண்ட் ரிலேஷன் என்ன ஆகும் ஹோல்ட் ஆகும் ஸோ இவ்வளோ தான் பிள்ளைங்களா விஷயம் ஆனால் என்ன என்ன நம்ம நீங்கள் பாருங்கன்னா யூ ஷுட் லேர்ன் டு திங்க் உங்களுக்கு என்ன செய்ய தெரியணும் திங்க் பண்ண தெரியணும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் ஏதேனும் புரியாத விஷயம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் என்ன செய்யுங்க கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்